வெல்கம் பேக் டு மை சேனல் ஐ எம் சிக்கி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஜிஎஃப் மென்ஸ் வேர் சென்னையில் இருக்குது. ஸோ யூடியூப்பை திறந்தீங்க அப்படின்னா இவரோட ஃபோட்டோஸ் நான் பக்கத்தில் வச்சுருந்துருப்பேன். அவருடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வீடியோஸாக இருந்தாலும் சரி தமிழில் வச்சு தெரிக்க விட்டுருக்காங்க யூடியூப்பில். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 2 மாதம் நினைக்கிறேன், 2 மாதமாக நம்ம அண்ணனோட விளையாட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கலக்கிட்டே இருக்காங்க. இப்போ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து பிஸ்னஸ் பயன்படுத்துகிறாரு, ஸோ எப்படி வந்து ஒரு திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆனார், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஒரு சில மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தா நம்ம சின்ன புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாரும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த கண்டென்ட் தான் பேசணும், இந்த கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னால நம்ம ஆல் திங் எவ்ரி எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களால் தகுந்த ஒரு சின்ன சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்கு இந்த வீடியோ வந்து ரெகுலராக வரணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தே கேட்டகிற பில்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணி அப்படின்னா நான் படம் வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபை ஆகும், அது மூலம் எல்லாமே வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ண விரும்பலை, சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா. ஸோ இவ்வொரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்னேஷ். ஸோ இவர் வந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷாப் வந்து வச்சுருக்கிறாரு, எங்கே அப்படின்னா சென்னையில் வச்சுருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு 2 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணனோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் இல்லைன்னே சொன்னோம். அதாவது எப்படிடா என்னடா ஆச்சு, எப்படி வந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து திடீர்னு வந்து இவர் வந்து இவ்வளோ பூமாயிட்டே வராரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதிரி ஒரு யூடியூபர் சரிங்களா, ஒரு யூடியூபர் போயிட்டு ஒரு கடையை ரிவ்யூ பண்ணும்போது வந்து இவருடைய அந்த பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஜ் வந்து ஃபன்னாகவும் கேட்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க டிஷர்ட்டு இருக்க ஷர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அண்ட் கஸ்டமர்ஸே எதிர்பார்க்காத ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அங்கே இருக்க ஷர்ட்டாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், லைக்ரா பேண்டாக இருக்கட்டும் அண்ட் லைக்ரா ஷர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஸோ பக்கத்தில் இருக்க கடையை விட கம்மியாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து அவர் நிறைய பேர் இல்லை விக்னேஷ் சரிங்களா, அவர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு. இந்த வீடியோஸ் போட்டது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஷர்ட்டே ஸோ இந்த விலை இந்த ப்ரைஸ் இதெல்லாம் ஒரு சைடு வச்சாலுமே இவர் பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ் ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் கலாய்க்கிறதா இருக்கட்டும், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் மீடியாவில் அண்ட் இந்த சோசியல் மீடியாவில் சொல்லி இன்டர்நெட் உலகத்திலேயே அண்ட் யாரையாவது கலாய்ச்சி வீடியோ போட்டோம் அப்படின்னாலும் சரி ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து தேடி தான் இந்த உலகமே போய்கிட்டு இருக்கு சரிங்களா, அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இவருடைய ஷாப் போயிட்டு ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு யூடியூபர் போயிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அண்ட் ஃபஸ்ட் இவர் வந்து பேசுகிறாரு, பேசும்போது நமக்கு நமக்கு இந்த டயலாக்லாம் வந்து போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து ரேங்கிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ கேஜிஎஃப் மென்ஸ் வேர் நம்ம அண்ணனே பார்த்தீங்கன்னா புது ஒரு யூடியூபே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கடை சரிங்களா, ஒரு கடை தான் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 கேஜிஎஃப் மென்ஸ் வேர்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டார், ப்ளஸ் வந்து 3 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அண்ணன் வந்து வளர்ந்துருக்காருன்னு சொன்னோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச வெற்றி தான். ஸோ வளரட்டும், வளர்ந்து போகட்டும். அண்ட் சமீபத்தில் ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்தேன், அவருடைய சேனல்லே தான் பார்த்தேன். அவர் வந்து அதர் வந்து காம்படிட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது பக்கத்தில் ஏதோ பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பென்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கடையை வந்து இவர் வந்து பேசியிருந்தார், லைக் என்ன தான் காம்படிட்டிவ் என்ன தான் வந்து போட்டிகள் இருந்தாலுமே கொஞ்சம் அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருந்துருக்கலாம். அண்ட் இப்படி பேசுகிறாரு, அந்த கலாய்ச்சி பேசுகிறது வந்து நம்ம அண்ணன் வந்து தரமாகவே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் கலாய்ச்சி பேசுகிறதா இருந்தாலும் பட் நம்ம அண்ணனுடைய வேறு லெவலில் அந்த ஸ்பீச் இருக்குது. சரிடா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வீடியோ பண்ணுறாரு. நீ என்னத்த சொல்ல வந்திருக்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க சரிங்களா, பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதை வந்து ஃபஸ்ட் வந்து தெரியப்படுத்தணும். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்தினா தான் உங்களுடைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. ஃபஸ்ட் உங்களுடைய யாருடைய கஸ்டமர்ஸை நீங்கள் மெயின் பண்ணி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம விக்னேஷ் அண்ணன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஈக்குவல், ஸோ எல்லாருமே ட்ரெஸ்ஸிங்ஸ்னு வந்து எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்கி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் அவர் பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்தெந்த கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து மீ நம்பி இருக்கிறீங்க, ஸோ அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2வது பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சோசியல் மீடியாவில் அண்ட் ஃபஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம மொபைலில் வந்து லட்சக்கணக்கான ஆப் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு கேமிங் ஆப்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ளஸ் வந்து நிறைய விதமான ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர்னு ஒரு வேர்டு இருக்கும், இந்த ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுங்களுக்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் யார் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆப்ஸில் வந்து இந்த ஆப்ஸில் வச்சுருப்பாங்க எல்லாருமே. அதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பிஸ்னஸ்க்கும் மார்க்கெட்டிங்கும் வந்து பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய
கஸ்டமர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் கொடுக்கீங்க, அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஒருவேளை அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு நல்ல கஸ்டமர், அதாவது நல்ல கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு விதமான அமௌண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்க போகிறதுல ஒரு விதமான கூப்பன் கோட் கொடுத்து நம்ம ஆஃபர்ஸ் தான் வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கூப்பன் கோடை இந்த வந்து நிறைய வேறு கஸ்டமர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க, அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை ட்ரெஸ்ஸிங்ஸோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு விதமான நீங்கள் பண்ணக்கூடிய அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த பொருளுக்கான ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ நீங்கள் மறைமுகமாக வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறீங்க, கொடுத்து உங்களுடைய பிஸ்னஸில் இருக்க அந்த ப்ராடக்ட்டோ ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண வைக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து ப்ராடக்ட்டை நம்மளால் சேல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஆப்லேயே நம்ம வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்லேயோ ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணுற பிஸ்னஸ் சொல்கிறோம். நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வந்து பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்றால அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த ஆஃபர்ஸ் ஒன்று வந்து நீங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த நான் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கலி ஒரு ட்ரெஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் அதாவது எனிவே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா மற்ற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கடைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன வழி தான் அது. வந்த கஸ்டமர்ஸை நம்ம எங்கேஜாக வச்சுக்கணும். ஸோ அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பொருட்கள் கொடுக்கணும். ஸோ நமக்கும் நட்டமாகாமல் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் நட்டமாகாமல் அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸை வந்து ஒரு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து தரமான ஒரு ப்ராடக்டாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸும் ஹாப்பி ஆவாங்க, ப்ளஸ் நம்மளும் ஹாப்பி ஆவாங்க. ஸோ நமக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்தவித தப்பான வேலைகளும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்படிட்டர், இந்த கொலாபரேஷன் வந்து யூடியூப்லேயே கொலாபரேஷன் இருக்கும்போது ஸோ பிஸ்னஸ் அந்த கொலாபரேஷன் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் இருப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம கொலாபரேஷன் பண்ண சொல்லுங்க. இப்போ ஷேரி நீங்கள் வந்து ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணி அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து ட்ரெஸ் சேல்ஸ்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கடை வச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து காம்படிட்டிவ் கொலாபரேஷன் வைக்க சொல்ல. அதர் பர்சன் வேறு வேறு பிஸ்னஸ் வச்சிருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம கொலாபரேஷன் ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அண்ட் அவங்களுக்கு கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ட்ரெஸ், இப்போ வந்து எல்லாருமே வந்து கடைக்கு போய் தான் ட்ரெஸ் இருக்கணும், வேறு வேறு இடத்துல வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது மற்ற கடையில் போய் நம்ம சொல்லும்போது அவன் ஒருவேளை நம்ம கடையை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எங்கேஜ்னா நம்ம கடைக்கு வந்து இழுத்துட்டு வரலாம். அதாவது வேறவங்க கூட நம்ம கொலாபரேஷன் வைக்கும்போது ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்களுக்கு வர கஸ்டமர்ஸை நமக்கு வந்து திருப்பி விடலாம். ஸோ அவங்க நம்மக்கிட்ட கொலாபரேஷன் வைக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸை ஸோ அவங்க கடைக்கு போகிற மாதிரி பயன்படும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸை நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் நேரப்பட்டது இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக இந்த கொலாபரேஷன் அதை மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்நெட் உலகத்தில் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விக்னேஷ் அண்ணா கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பேசி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுவார் இல்லையா. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் நான் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்பி வருவாங்க. அதுக்கு தெரியறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட காசு அனுப்பிச்ச பெரிய ஆக்டர்ஸ் கூட ஸோ வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம மினிமம் பட்ஜெட் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான். அதில் வந்து நம்ம கண்டென்ட் வந்து நிறைய நிறைய சாங்ஸ் போட்டு நிறைய வந்து நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்தலாம். நம்ம நாமளே விளம்பரப்படுத்திக்கணும். ஸோ நம்ம அப்படி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மூலிமா அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது சோசியல் மீடியாங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர், இது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளே ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறோம். ஸோ நம்ம பிஸ்னஸை நமக்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை நம்மளே வந்து டிஜிட்டலாக கொண்டு போகிறோம். ஸோ இங்கே டிஜிட்டல் வேர்ல்டில் கொண்டு போகிறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ப்ளஸ் உங்களால் பண்ண முடியல, ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதை 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்குறீங்க, அமௌண்ட் வந்து போட்டு தாக்கிடுவாங்க. ஸோ அப்படியே இருக்க யூடியூபர்ஸ் கம்மி போகாதீங்க, மினிமம் 10,000 உள்ளே சரிங்களா. 10,000 தான் ஸ்டாப், அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் 5,000 இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து 10,000 இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்ககிட்ட போய்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கம்மியான பட்ஜெட்டில் வந்து ரொம்ப அழகாகவே அவங்க எடிட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் நீங்கள் நம்பி அவங்கக்கிட்ட போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்னேஷனாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து இந்த அவங்கள மாதிரி தான் அவங்களுக்கு பண்ண சொல்லலாம் உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை டிஜிட்டலில் ப்ரொமோட் பண்ண கற்றுக்கோங்க அண்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ப்ளஸ் விக்னேஷ் ப்ரோ சூப்பராக வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்ட். அந்த ஸ்பீச்சுக்குனே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு நபரை வந்து ஸோ இந்த மாதிரி இரட்டை சொற்கள், அதாவது பார்த்திங்க அப்படின்னா டபுள் மீனிங்கில் பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மனசு பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அவருக்கும் என்னென்னா நம்மளோட வயசு பெரியது, பிஸ்னஸில் போட்டிகள் இருக்கலாம்,
ஸோ அதை தவிர்த்து இந்த வாடா போடா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு 12 மணியானாலும் சரி 2 மணியானாலும் சரி யூடியூபர்ஸ் அதாவது வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு வந்து வீடியோஸ் வந்து பண்ணி கொடுத்து அவ்வளோ சூப்பராக வந்து அவர் வந்து எங்கேஜ்டாக யூடியூபர்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்ட் ஆகிக்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வீடியோலாம் சொல்லி இப்போ டி வாங்கி கொடுத்து யூடியூபர்ஸ் நாங்கள் வந்து 4 யூடியூபர்ஸ் இருக்காங்க வீடியோஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ சூப்பராக வந்து அவருடைய அந்த மனசு இருக்குல்லையா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியுது அதுலேயே. ஸோ நம்மளும் பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் கொண்டு போகணும், நம்மளும் வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு அவர் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், ஸோ நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் அவ்வளோ வந்து பெருசாக இருக்காது, பட் இருந்தாலும் நான் சொன்னேன் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். நல்ல நிலைமைக்கு போவீங்க, இனிமேல் நல்ல நிலைமைக்கு போங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த ஏதாவது அதாவது பிஸ்னஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ எனி அதர் என்ன அவங்க அப்பா பிஸ்னஸ் வச்சுக்கலாம், இல்லை தம்பி வச்சுருக்கலாம், அண்ணன் வச்சுருக்கலாம், ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள், டிஜிட்டலில் கொண்டு போகலாம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் லோக்கலேயே நிறைய பேர் வந்து உங்கள் கடைக்கு வந்து வர வைக்கலாம். ஸோ அதான் டிஜிட்டல்ன்றது, அதான் நெட் இன்டர்நெட் உலகம் அப்படின்றது. அது வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இன்டர்நெட் வந்து நமக்கு அடிமை, தப்பாக பயன்படுத்தணும் நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து அடிமை. ஸோ இதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஐ லைக் நீ வீடியோவில் புதுசாக ஏதாவது வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கற்றுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஸோ அதை பிரசன் பக்கத்தையே கட்டுறப்பில் கனெக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் செட் பண்ணி அப்படின்னா நான் பண்ணக்கூடிய வீடியோக்கு ஆல் கண்டன் வீடியோ கால்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். அப்படி நல்லா வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும் வைக்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் நண்பா, லவ் யூ ஸோ மச்.